அம்பையர் போயிடுங்க. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் ஜான் பேசுகிறேன். ஜேபி ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்கிற ரயில்வே கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போது எந்த டோர்னமெண்ட் நம்ம கவரேஜ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் பாய்ஸ் ப்ரௌட்லி ப்ரெசன்ஸ் ப்ரீமியர் லீக் 2024. ஸோ 3.0. ஸோ இந்த டோர்னமெண்ட் ப்ரீமியர் லீக்கோட வின்னர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ப்ளஸ் ட்ராஃபி, அண்ட் ரன்னர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40,000 ப்ளஸ் ட்ராஃபி. இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் அவார்ட்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம போக பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் பிட்வீன் டீம் நியூசிலாண்ட் வெர்சஸ் டீம் பங்களாதேஷ். ஸோ இந்த ரெண்டு டீமுக்கு இடையிலான மேட்ச் தான். டீம் பங்களாதேஷ் டாஸ் வான் பண்ணி நியூசிலாண்டுக்கு வந்து பேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பால் செலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அகெயின் ஒன் மோர் ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு ஜேபி ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஷியலுக்கு எப்பவுமே தேவை. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா டீம் நியூசிலாண்டுக்காக சின்னா. ஸோ டீம் பங்களாதேஷ்காக விக்கி. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ஓவர்ஸ்க்கான மேட்ச்சு. ஸோ பவர் பிளே நம்பர் 1 விக்கி கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு லெஃப்டி மாநாடு தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு லெக் சைடில் ஒரு ஷாட்டுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம், ஆனால் பெருசாக போல ஒன் பவுன்ஸில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2 ரன் டீம் நியூசிலாண்டு எடுத்திருக்காங்க ஸ்கோர் போர்டில். நெக்ஸ்ட் பால் அகெயின் ஒரு ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு, பட் கனெக்ட் ஆகல. டட் பால் ஒரு நல்ல ஷாட், அகெயின் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு, கேப்பில் போயிருக்கு. இது ஒரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் நல்ல ஒரு ஃபீல்டிங், ஆனால் இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி வந்திருக்கு டீம் நியூசிலாண்டுக்கு. நல்ல ஒரு பால் கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். விக்கெட் ஒரு பிரேக் த்ரூ எடுத்திருக்காங்க டீம் பங்களாதேஷ். ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ் ரகு, ராக்கர்ஸ் ரகு வந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ரன் ஸ்கோர் போர்டில் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் பாப்பு வந்திருக்காரு. இது இந்த அடுத்த பால் ஒரு சிப் அண்ட் விக்கெட். ஸோ நல்ல ஒரு ஓவர் போட்டிருக்காரு விக்கி டீம் பங்களாதேஷ்காக. நல்ல ஒரு பால் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கும்னு பார்க்கலாம், மிஸ் பண்ணியிருக்காங்க ரன் அவுட். ஸோ இதுக்கு இடையில ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் நியூசிலாந்து. இது பங்களாதேஷ் நெக்ஸ்ட் பால். ஸோ அகைன் ஒரு நல்ல ஒரு பால் டைரக்ட் டு தி ஃபீல்டர், ஒரு ரன். ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கம். நல்ல ஒரு ஷாட் டைரக்ட் டு தி ஃபீல்டர், விக்கெட். ஸோ ராக்கர்ஸ் ரகு அவரோட விக்கெட்டை கேட்ச்ன்ற முறையில் கொடுத்து வெளியேறாரு. ஸோ ஒரு சின்ன தடுமாற்றம் இங்க நியூசிலாந்து டீம் கிட்ட, பேக் டு பேக் விக்கெட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹூக் ஷாட் டைப் பண்ணாருங்க அப்படியே பின்னாடி. நன்றி நன்றி. ஒரு ரிவர்ஸ் திரும்ப இருக்காங்க, பட் இது ஒயிட் கிடையாது. ஸோ இந்த ஒரு சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 2 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் நியூசிலாந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11-1. ஆறு பிளே முடிவில் அணி எண்ணிக்கை 11. தேர்ட் ஓவர் பங்களாதேஷ் கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் பால் ஒயிட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஷாட் ஃபுல் டாஸ் கேப்ல ஆடி இருக்காங்க. ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். பவுண்டரி போயிருக்கு. சோ செகண்ட் பவுண்டரி வந்திருக்கு டீம் நியூசிலாந்துக்கு பீட்டா பேட்ல இருந்து. பீட்டா 4 ஒரு ரிவர்ஸ் திரும்பி இருக்காங்க, பட் டட் பா ரிவர்ஸ் மேல ஒரு ஷாட் ட்ரை அகைன் ஒரு டாட் அகைன் ஒரு டாட் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் கரெக்ட் பண்ணிட்டாங்க. கேட்ச் டைரக்ட் டு தி ஃபீல்டர் விக்கெட் விக்கி பிடித்து விட்டார் பீட்டா. ஒரு நல்ல ஒரு பால் ரோமியோ ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்றாரு. 1 ஒரு ரன்கள் மட்டும் சிறப்பான பில்டிங் விக்கெட் இருந்து. இந்த ஒரனோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 3 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் நியூசிலாந்தோட ஸ்கோர் எவ்வளவுன்னு பார்த்தலாம். ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 17 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க டீம் நியூசிலாந்து. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக். அம்பேர் அம்பேர் அருண் அருண் அருண்
ஃபோர்த் ஓவர் நல்ல ரெஸ்ட் வந்து டட் பார் ஒரு நல்ல ஒரு ஷாட் கேப்ல போயிருக்கு ஒரு பவுண்டரி அகைன் ஒரு ஷாட் ஆப்ஷன்ல போயிருக்கு சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் நியூசிலாண்டோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துலாம் நம்ம ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் இருபத்தி ஏழு டுவெண்ட்டி செவன் நாலு ஓவர் முடிவில் அன்னி எண்ணிக்கை இருபத்தி ஏழு ஃபிஃப்த் ஓவர் போகிறதுக்கு விக்கி ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம் மிஸ் கம்யூனிகேஷன் முறையில் ஒரு ரன் அவுட் again or dot ball ore run mat நல்ல ஒரு ஷார்ட் கி ஷாட் வந்து லெக் சைடில் போயிருக்கு ஸோ ஒரு டபுள் மேக் பண்ணுறாங்க டீம் நியூசிலாந்து இரண்டு ரன்கள் ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஃபைவ் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் நியூசிலாண்டோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இரண்டு இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பரத் டீம் பங்களாதேஷ்காக கேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம் மூணு பேர் சேர்ந்து கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க ஸோ டூ ரன் கிடச்சிருக்குங்க டீம் நியூசிலாந்துக்கு இரண்டு ரன்கள் ஒரு ஓவர் ரவுண்ட் முறையில் அகைன் ஒரு ரன் கிடைச்சிருக்கு காட்டன் விக்கெட் ஓட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அப்படி ரெண்டாவது சிக்ஸ் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் நியூசிலாண்டோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்க்கலாம் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் அடிச்சா டீம் பங்களாதேஷ் ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு சின்ன ஒரு டீம் டிஸ்கஷன் டீம் நியூசிலாண்டுக்கிட்ட வந்து ஸோ ஹடல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட்டி எயிட் டார்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ யார் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ டீம் பங்களாதேஷ்காக ஓப்பனிங்காக வளர் நான் ஸ்டைக்கில் விக்கி ஸோ பவர் பிளே போடுறாங்க டீம் நியூசிலாண்ட்லேருந்து பார்க்கலாம் பவர் பிளே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு டாட் பால் நல்ல ட்ரை பல ரன் ஆகும் ஒரு ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம் பவுண்ட்ரி போயிருக்குங்க அங்கே ஒரு ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு ஒரு ஃபுல் டாஸ் கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம் கேட்ச் ஆஃப்டர் ரெண்டாவது ஒன் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் பங்களாதேஷோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லாஸ் ஆஃப் ஒன் விக்கெட்
அடுத்த செகண்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்காக தனா டீம் நியூசிலாந்துக்காக ஸ்ட்ரைக்ல விக்கி பங்களாதேஷ்காக ஒரு ரன் மட்டுமே. சோ இந்த ரெண்டு ரன் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 2 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். அணி எண்ணிக்கை 10. பங்களாதேஷ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 10 லாஸ் ஆஃப் 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 10. 3rd ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இரண்டு ரன்கள். நல்ல ஒரு ஷாட் ரிவேஸ் ஆடி இருக்காரு, கேப்ல போயிருக்கு, ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாக்கலாம். இல்ல நல்ல ஃபீலிங் அங்க வருமா? ஏய் நீ என்ன புடிச்சியா? அவன பின்னாடி இருக்கானே. 3 ரன்ஸ். வைட் வைட். நல்ல ஒரு தடுப்பாட்டம் புகாரியிடம் இருந்து. 1 ரன். ஒரு ரன் மட்டும். நல்ல அடிங்க. 6-6. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 3 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் பங்களாதேஷோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 25 லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக்கிங்க. 18 பாலுக்கு 14 ரன் அடிச்சா டீம் பங்களாதேஷ் வெற்றி. அதை முறியடிப்பாங்களா டீம் நியூசிலாண்ட்றது பார்க்கலாம். ஒரு ரன்கள் மட்டுமே. அடுத்த மேட்ச் ஷாட்ங்க. தூக்கி அடிச்சிருக்காரு ரிஸ்வான். கேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு ரன் மட்டுமே. ஒரு முக்கிய அறிவிப்பு. இரண்டு ரன்கள். பங்களாதேஷ் வெற்றி. பங்களாதேஷ் தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். விக்கெட் கேட்ச். டாட் பால். ரெட் பால். ஒரு ரன் மட்டுமே. பரா பரா
த்ரீ ரன்ஸ் தான் ரெக்கார்ட் டீம் பங்களாதேஷ் எடுப்பதுக்கு. ஒரு ரிவர்ஸ் டீப் அண்ட் கேட்ச் ஒன்று கெட்டு இழக்கிறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்ல ஒரு ஓவர் போட்டிருக்காரு பிரசாந்த் டீம் நியூசிலாந்துக்காக. அடிச்சா வெற்றி டீம் பங்களாதேஷ். இன்னிங்ஸ் லாஸ்ட் போடுறதுக்காக மாநாடு வந்திருக்காரு. ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணிருக்காங்க. சொன்னது டூ ரன்ஸ் ரெக்வயர்ட். ஃபைவ் பால்ஸ் ரிமைனிங். விக்கெட். டாட் பால். டாட் பால். மேட்ச் பயங்கர பிரஷரா போயிட்டு இருக்கு. டூ பால்ஸ் டூ ரன்ஸ் அடிக்கணும். ஆறு பாலுக்கு நாலு ரன் இந்த இருந்த நிலையில இப்போ ரெண்டு பால் ரெண்டு ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க டீம் நியூசிலாந்து. ஸோ ஒரு டைட்டான ஒரு இது பண்றாங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ் மனோஜ் வந்திருக்காரு. வெற்றி பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஜெபி ஸ்போர்ட்ஸ் ஆபீஷியல் யூடியூப் சேனல் சார்பாக.